ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பர்வதமலைக்கு போன ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எங்கள் ட்ராவலை அரௌண்ட் 5:30 ஸ்டார்ட் பண்ணோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெச்சில்னு இருந்துச்சு. அண்ட் தென் நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பிகாஸ் நேச்சுரல் சீனரிஸ்லாம் வந்து கொட்டி கிடக்குது இங்கே. அண்ட் தென் ரோட் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுத்துச்சு. மலை அடிவாரத்தில் சிவன் டெம்பிள் இருக்குது. அங்கே டெய்லி அன்னதானம் பண்ணுறாங்க. அங்கே இருந்து அப்படியே ஒரு 3 kilometers வந்து ட்ராவல் பண்ணோம்னா நம்ம மலை மலை ஏறக்கூடிய இடம் வரும். ஸோ அங்கேருந்து நியர்லி 1500 steps நம்ம நடக்கணும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மேலே நடக்கும்போது அங்கங்கே ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கூட அங்கே வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக மலை மலை ஏறலாம். 1500 steps மேலே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த கோவிலை 2000 வருஷமாக சித்தர்கள் தான் வந்து பாதுகாத்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள்கள். இந்த மலைக்கு நிறைய பேர்கள் இருக்குது. தேன் கைலாயம், காந்தமலை, மல்லிகார்ஜுன மலை, திரிசூலகிரி, நாவீரமலை, பவித்திரகிரி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸில் அழைக்கிறாங்க. இந்த மலையில் நிறைய மூலிகை செடிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம இங்கே ட்ரக்கிங் பண்ணும்போது இந்த மூலிகை காற்றை சுவாசிக்கும் போது நம்ம உடம்பு புத்துணர்ச்சி அடையும் சொல்கிறாங்க.
இந்த கோவிலை சுற்றி நிறைய சிறு குன்றுகள் இருக்குது. அங்கே நிறைய குள்ள மனிதர்கள்னு சொல்லிட்டு ஒரு இன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இந்த மலையில் நிறைய குரங்குகள் இருக்குது. ஸோ உங்களுடைய திங்ஸை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த மலையில் நிறைய சித்தர்களுடைய சமாதியும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் முனிவர்கள் சித்தர்கள்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. மேலே நீங்கள் போகும்போது இயற்கை அழகை வந்து நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் மேலே இருந்து இயற்கை அழகை பார்க்கவே. அந்த ரூட்ஸை கடப்பாறை ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்து நம்ம டெஸ்டினேஷன் அடையே நெல்லி 4 hours ஆகும். கொஞ்சம் சேஃபாக தான் வந்து மலை மலை ஏறணும், பிகாஸ் ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும் இந்த ரூட்ஸ்லாம். வீடியோஸில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். மேலே போனதும் சிவனுடைய பாதம் இருக்கும்.
சிவன் பார்த்திங்கன்னா வந்து டைரெக்டாக கைலாயலம்லேருந்து இங்கே வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதோடைய ப்ரூஃபாக தான் வந்து இந்த சிவனுடைய பாதங்கள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் இரும்பு ஏணியில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே ஏறும்போது ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணணும், பிகாஸ் ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக இருக்கும் இந்த இரும்பு ஏணியில் ட்ராவல் பண்ணும்போது. அந்தளவுக்கு வந்து அன்சேஃபான ஒரு ட்ராவலாக இருக்கும் இந்த 2 கிலோமீட்டர். இந்த மலை எப்படி உருவாச்சுன்னு அங்கே இருக்கிற சித்தர்களை கேட்கும் போது, ராமாயணமில் சஞ்சீவி மலையை வந்து ஹனுமன் வந்து தூக்கிட்டு வரும்போது அதிலேருந்து நிறைய பாகங்கள் வந்து உடஞ்சி விழுந்ததாகவும் அதில் ஒரு பாகம் தான் வந்து இந்த பர்வத மலையும் சொன்னாங்க. இந்த கோவிலோடைய இன்னொரு சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலே எந்த கோவிலையும் நீங்கள் வந்து கருவறைக்கு உள்ளே போய் சாமியை வந்து நீங்கள் தரிசிக்க முடியாது, அந்த சாமியை வந்து உங்களுடைய கைகளால் தொட முடியாது. பட் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வந்து நீங்களே கருவறைக்கு உள்ளே போய் நீங்கள் சாமிக்கு நீங்களே வந்து அபிஷேகம் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாக இருக்குது இந்த கோவில். ஸோ இந்த ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.